உலகெங்கும் விற்றிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் சனி பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பொதுவாகவே சனி பெயர்ச்சி அப்படின்னாவே சிலருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் சிலருக்கு வந்து ஒரு பெரிய பயமும் உருவாகும். ஏன் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னா அதனுடைய தாக்கம் சனியால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் அது நன்மையோ தீமையோ அது மிகவும் அதிகம் என்பதா அந்த காலகட்டம் மிகவும் அதிகம், அதனால் வரக்கூடிய துன்பங்கள் அதிகம். அதாவது சிலருக்கு வந்து சனி விலகுது அப்படின்னா அப்பா அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த சனி பெயர்ச்சி மேலே மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படி கடந்த 2022 சனி பெயர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பெருசாக நடக்கலை. ஏன்னா கடைசியாக வந்து 2020 வருடம் ஜனவரி மாதம் 24 தேதி சனி பெயர்ச்சி நடந்தது. அதற்கப்புறம் இப்போது 2023 ஜனவரி மாதம் 17 தேதி திருக்கணிதப்படியாகவும் வாக்கிய ரீதியாக 29 தேதி அதாவது மார்ச் மாதம் 29 தேதியும் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு. அதனால் சனி பெயர்ச்சி இன்னைக்கு இந்த முறைன்னு கிடையாது, எந்த முறைனாலும் சனி பெயர்ச்சினாவே சில பேர் நிம்மதி பெருமூச்சு விடுறதும் சில பேர் வந்து கொஞ்சம் சிறிது பயப்படுறதும் ஒரு இயல்பான விஷயமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்ன நடக்கப்போகுது, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. சரி, இந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார், இதனால் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போகுது? உலகில் ஜோதிடப்படி பார்த்தோம்னா இந்த கொரோனா விஷயங்கள் வந்து இனி ஓரளவுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய நிலை நிச்சயம் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம சனி பெயர்ச்சியால் வரக்கூடிய உலகியல் ஜோதிட பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த சனி பெயர்ச்சியால் என்னென்ன மாதிரியான பலன்கள் யார் யாருக்கு நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு சுருக்கமாக எந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது நிச்சயம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துலாம், இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா கடந்த ஒரு 2.5 வருடமாக அர்த்தாஷ்டம சனி, இந்த அர்த்தாஷ்டம சனியால் வாழ்க்கையில் நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் எடுக்கும் முயற்சிகள்லாம் தடை, எது பண்ணாலும் ஒரு எதிர்மறையான சூழல். அதே மாதிரி உற்றார் உறவினர்களால் பிரச்சனை, தாயோட உடல்நிலையில் பாதிப்பு, தாய் மற்றும் உறவுகளால் எல்லா உறவுகளாலையும் பிரச்சனை, ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை, வாகன பயணங்களில் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுது, வீடு வாகனம் சொத்து இது தொடர்பான பிரச்சனைகள் வில்லங்கங்கள், இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான சூழல் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருந்தது. இந்த துளாராசிக்காரர்கள் அப்படி இருந்த இவங்களுக்கு வந்து இதில் இருந்தெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஏன்னா சனி பகவான் 4 இடத்துல இருந்து 5 இடத்துக்கு மாறப்போகிறார். பொதுவாக வந்து 4 இடத்தில் இதுவரை இருந்த இந்த மாதிரியான பிரச்சனை, நான் முன்னாடி சொன்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். தாயுடன் ஒரு நல்ல அனுகூலமான நிலை, சொத்துக்களில் இருந்த விலங்கள்லாம் சரியாகிறது, உறவுகளால் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கிறது, எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் சனி பகவான் வந்து 4 இடத்தில் 5 இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒரு குழப்பமான மனநிலை, எதிலுமே ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல், குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் பிரச்சனை, காதல் இருந்தால் காதலில் தோல்விகளுக்கு வர்றது, அதே நேரத்தில் குழந்தைகள் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறது, பூரிய சொத்தில் பிரச்சனை, ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபட முடியாத நிலை, ஒரு தடை, அதில் தடைகள் வர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்ய முடியாமல் தடைகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருங்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குழந்தைங்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்புனா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் அதுக்கான ஆலோசனையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதுவும் குழந்தைகள் சுற்றி இருக்கிற நட்புகளை வந்து எப்பவுமே ஒரு கண்காணிப்பில் வச்சுருக்கணும். அப்புறம் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை கொஞ்சம் நாசுக்காக அதெல்லாம் கையாளணும். இப்படி இருக்கும்போது நம்ம தப்பிக்கும். அதே நேரத்தில் நிறைய சிந்தனைகள் இப்படி ஆயிருமோ அப்படி ஆகும்ன்ற ஒரு மனக்குழப்ப நிலை, எதுலையுமே ஒரு ஸ்திரமாக நின்று முடிவெடுக்க முடியாது, இந்த மாதிரி சூழலாக இருக்கும் பொழுது அதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது ஒரு விஷயம் எடுத்தோம்னா அதனுடைய அனைத்து சாதக பாதங்களை வந்து நம்ம சரியாக கணித்து அது என்ன மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முடிவெடுக்கிற ஒரு திறனை நம்ம வளர்த்துக்கணும்.
ஓகேங்களா. இப்படி எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவுக்கு நம்ம, அதாவது வந்து விதிப்படி நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கத்தான் செய்யும். விதி அப்படின்றது மழை வருவது, விதின்றது என்ன, மழை வருவது. அந்த மழையிலும் நம்முடைய செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா கொடையை பிடிச்சிக்கிட்டு செய்ய வேண்டியது தான். ஸோ விதியிலிருந்து நம்மை ஓரளவு நாம் தற்காத்து கொள்ள இயலும். இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதற்கான வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள், நம்ம ஜாதகம் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம சொந்த ஜாதகம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, இது கோட்சார பலன், இது இதனால் பாதிப்பு வருமா வராதா, இப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு தெளிவான நிலைக்கு போயிட்டு நம்ம வாழ்க்கையை ஒரு ஹாப்பியாக வாழ முடியும். அதுக்கு தான் ஜோதிடம் உதவி பண்ணுது. சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம அதுக்கான குறிப்பிட்ட பரிகாரங்கள் பண்ணுறது, இல்லை கோபாலகிருஷ்ணன் நம்ம குழந்தையாக இருக்கிற கடவுள், நம்ம முருகர், கிருஷ்ணர், குழந்தையாக இருக்கிற கிருஷ்ணர், இதெல்லாம் வழிபடுறது, இதெல்லாம் பாலாம்பிகா, இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம வழிபடும் போது இந்த பிரச்சனைகள் ஓரளவு நம்ம நிச்சயம் குறைஞ்சிரும். இதுவரைக்கும் நம்ம இந்த சனி பெயர்ச்சியால் என்ன மாதிரியான பாதிப்புகளும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம், எந்த எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இப்போ விரிவான பலன்களை சொல்லணும். பிற்காலத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விரிவான பலன்கள், என்ன எந்தெந்த விஷயங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும், அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு விரிவான பலன்களை நம்ம பார்க்கலாம். எதுவுமே இந்த கோட்சார பலன்கள் எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தான் வேலை செய்யும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.